ஹலோ யூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 10 கம்பெனிஸ் இன் இண்டியா. நம்ம 10வது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1932. இதுக்கு மொத்தம் 35 பிராண்ட் இருக்குது. அப்புறம் இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 183,101.45 crores, அதாவது May 2015 கணக்குபடி. ஓகே, நம்ம இப்போ 9வதாக என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ பேங்க். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1921. மொத்தம் இதுக்கு வந்து 40 கண்ட்ரீஸில் வந்து இந்த எஸ்பிஐ பேங்க் இருக்குது. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 210,037.93, அதாவது May 2014 கணக்குபடி. ஓகே, இப்போ நம்ம 8வதாக என்ன பார்க்க போகிறோன்னா சன் பேராமெடிக்கல். இது வந்து ஒரு மருந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணுற இது. இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1983. அப்புறம் இது வந்து இந்தியா மற்றும் யுஎஸ்ஏல தான் அதிகமாக இருக்குது. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 229,765.30 crores, அதாவது May 2015 கணக்குபடி. ஓகே, நம்ம இப்போ 7வதாக என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃபோசிஸ். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1981. இது மொத்தம் 50 கண்ட்ரியில் இருக்குது. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 231,600 crores மதிப்பு. ஓகே, இப்போ நம்ம 6வதாக என்ன பார்க்க போகிறோன்னா கோல் இண்டியா. இது வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1975. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா கோல் எடுக்கிறது கவர்மெண்ட்டோட இந்தியாவோட சேர்ந்தது. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 243,137.88 crores. ஓகே, நம்ம இப்போ 5வதாக என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிசி. இது வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்ச கம்பெனி தான். ஏன்னா ஸ்நாக்ஸு அந்த மாதிரி இதில் நிறையா வரும். இது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1910 இது ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதோட பேர் ஐடிசின்னு மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா 1970 தான் அதோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 257,658.88 crores, இதோட வந்து சொத்து மதிப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1994, அதாவது 1994. இதோட மெயின் வந்து இந்தியாவில் தான், வேறு எங்கேயும் இல்லை. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 258,157.69 crores. ஓகே, இப்போ நம்ம 3வதாக என்ன பார்க்க போகிறோன்னா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1956. இது வந்து அதிகமாக க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் பண்ணுது. இது வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்ததுன்னு கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கூச்சிக்காதீங்க. இதோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 278,994.53 crores. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ரிலையன்ஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 1996 இந்தியாவோட தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சொத்து மதிப்பு வந்து 285,051.72 crores, அதாவது 285,051.72 crores, அதுதான் இதோட சொத்து மதிப்பு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் டாடா காரு, லாரி, சால்ட்டு, ஸ்டீலு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதுதான் டாப் மோஸ்ட் கம்பெனி இன் இண்டியா. அதாவது இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1908. 1908 இது ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏஷியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் இது சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 509,837.31 crores, அதாவது 5,09,837.37.3 crores. ஓகே, இன்னத்தோட வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.